அப்படி எந்த சொல்யூஷனும் நடக்கவே இல்லைல்ல. கவர்மெண்ட் எப்பயுமே ஏதாவது அறிக்கை சமைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அதை வச்சு ஏதாவது டிசைட் பண்ணுறாங்க இல்லை வேறு ஏதாவது அதுக்கான சொல்யூஷன் தர்றாங்க அப்படின்னா அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல நமக்கு எங்கேயுமே. நீங்கள் இன்னொரு விசாரணை கமிஷன் போடுங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இழுப்பாங்க, அதுக்குள்ளே ஆட்சியெல்லாம் மாறிடும், தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறாங்க. ஓப்பனாகவே சொல்லிட்டா எல்லாமே தெரிஞ்சு தான் போட செஞ்சது, எல்லாமே தெரிஞ்சு தான் நடந்தது. டுபாய் சூட் எல்லாமே தெரிஞ்சு தான் நடந்தது. முன்னாடி ஓட விட்டு பின்னாடி ஷூட் பண்ணிடுறாங்க. 2018 தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தோட ஒரு 13 பேர் வந்து துப்பாக்கி சூட்டு நடந்து படுகொலை செய்யப்படுறாங்க. அரசு வந்து ஒரு குழு அமைச்சு அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கேட்குறாங்க. அந்த குழு வந்து நேற்று ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 13 பேருடைய படுகொலை வந்து காவல்துறையால் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணா? ஓப்பனாகவே சொல்லிட்டா எல்லாமே தெரிஞ்சு தான் போட செஞ்சது, எல்லாமே தெரிஞ்சு தான் நடந்தது. துப்பாய் சூட்டு எல்லாமே தெரிஞ்சு தான் நடந்தது, புரியுதுங்களா? இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம், புரியுதுங்களா? இது எல்லாருமே துணை போனாங்க, சரிங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். முன்னாடி ஓட விட்டு பின்னாடி ஷூட் பண்ணியிருக்காங்க, தவறு. ஏன்னா முதலே அறிக்கை விட்டுருக்காங்க எடுப்போன்ட்டு, ஆனால் முதல்லையே இன்னும் எடுக்காது இருக்காங்க. ஆனால் எடுப்பாங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க. சதி திட்டம்னு ப்ரூஃப் ஆகிட்டுனா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதுதான் போலீஸுக்கு. அதுதான் செய்யணும், நியாயம் தானே? அது மாதிரி தான் செய்யும். இதில் போலீஸ்காரங்க மட்டும் இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க பின்புலத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்க? அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வரணும். அது வருஷம் அவங்க எதிர்பார்க்குறது அதான். நீங்கள் இன்னொரு விசாரணை கமிஷன் போடுங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இழுப்பாங்க, அதுக்குள்ளே ஆட்சியெல்லாம் மாறிடும், தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறாங்க. முதல்ல இருக்கிறவங்களை முதல்ல தண்டனை கொடுங்க, முதல்ல இப்போ கண்டுபிடிச்சவங்களை தண்டனை கொடுங்க, அதுக்கப்புறம் பாக்கி பேர் விசாரணை கமிஷன் போட்டு அது பின்புலம் யார் இருக்காங்கன்னு அவங்கள கண்டுபிடிங்க. இப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து சாத்தம் எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ இன்னும் வெளில தானே இருக்காரு அவரு. இப்போ அந்த சமயத்தில் காவலர்கள் அமைச்சராக இருந்தவர் வந்து நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான். அவருக்கு தெரியாமல் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்குமா? அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஆ, துப்பாக்கி சுடும்போது முதலமைச்சராக ஆர்டர் கொடுக்குறாரு, நோ கீழே இருக்கவங்க தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பண்ணுங்கன்னு ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க. அது கீழே இருக்கவங்க தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. வேதாந்த நிறுவனம் இதற்கு பின்புலத்தில் இருப்பாங்களா? துப்பாய் சூடு அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது விசாரணையில் தான் தெரியும். வேதாந்த நிறுவனத்தை பற்றி நமக்கு தெரியாது, அது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். இப்போ இந்த ஆட்சியில் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்குமா? அந்த இதுக்காக அந்த நிகழ்வு எடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம எப்படி சொல்ல முடியும் எடுப்பாங்க இல்லைன்னு? அதை பற்றி நம்மளால் குழுக்காக குழு தீர்மானம் எடுத்து கரெக்டாக இருந்ததுன்னா நியாயமான விஷயம், தவறாக இருந்ததுன்னா அது வந்து தவறு. அப்படி தான் இந்த நடவடிக்கை இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுப்பாங்களா? அது நம்ம சொல்ல முடியாது சார். அது கவர்மெண்ட் வந்து யார் எப்படி இருக்கோ நியாயமாகவோ அந்த எந்த பக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து உள்ளபடியே இது பெரும் ஒரு துயர சம்பவம். இது அது நடந்த சமயத்தில் இது ஒரு அரச பயங்கரவாதமாக தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த தீர்ப்பு உள்ளபடியே தாமதமான ஒரு பதிவாக இருந்தாலும் உள்ளபடியே வரவேற்கப்பட வேண்டிய பதிவு. மகிழ்ச்சி. இப்போ அந்த சமயத்தில் அந்த காவலருடைய அமைச்சராக இருந்தவர் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி தான். அதெல்லாம் இந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு இதில் ஏதாவது ஒரு பங்கு இருக்குமா? கட்டாயமாக இது வந்து அரசும் அந்த நிறுவனமும் சேர்ந்து கூட்டு சதியாக தான் அந்த நிகழ்வை நான் பார்க்குறேன். அது வந்து அதுதான், அது வந்து ஒரு அரச பயங்கரவாதம் தான். எளிய மக்களை வந்து போராடுறதுக்கு வீதிக்கு வரக்கூடாது இனி அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலாக தான் அதை வந்து அரசும் அந்த நிறுவனமும் வந்து செஞ்சதாக நான் பார்க்குறேன். முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரா, நான் வந்து இதை நியூஸில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, அதுதான் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட அன்றைய முதல்வருடைய புரிதலும் அறிவும் அதுவாக தான் இருந்திருக்குது அப்படின்றது தான் ரொம்ப கேளிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. திட்டமிட்ட செய்யணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பாக காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்கணும். மற்றபடி இதில் இன்னும் பேசுறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது. காவல்துறை வந்து சட்டப்படி அவங்க வந்து என்னமோ நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்க மேலே. காவல்துறை என்ன கண்ணியமா இல்லையா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டே இருக்கு. எந்த ஒரு கருப்பாடு யாரு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அவங்கள அப்படியே தூக்கிடணும், சஸ்பெண்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். ஆமாம், நானும் அந்த ரிப்போர்ட் பார்த்தேன் நான். அது ஏதோ ஒரே கண்ட்லேருந்து 17 புல்லட்ஸ் மட்டும் ஃபயர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது? கவர்மெண்ட் அப்படி பண்ணுறாங்க, வேறு என்ன சொல்கிறது? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ண அறிக்கையெல்லாம் வச்சு என்ன இங்கே சொல்யூஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படி எந்த சொல்யூஷனும் நடக்கவே இல்லைல்ல. கவர்மெண்ட் எப்பயுமே ஏதாவது அறிக்கை சமைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, வந்துக்கிட்டு தான் இருக்குது.
பட் அதை வச்சு ஏதாவது டிசைட் பண்ணுறாங்க இல்லை வேறு ஏதாவது அதுக்கான சொல்யூஷன் தர்றாங்க அப்படின்னா அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல நமக்கு எங்கேயுமே. அது கண் துடைப்புக்கான ஒரு அறிக்கை வந்துகிட்டு இருக்குது, நம்ம அதை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். அவ்வளோதான், அது அப்படி நடந்திருக்கலாம். ஏன்னா பெரிய கம்பெனியெல்லாம் வந்து இப்போது செயல்படணும்னா அந்த மாதிரி பண்ணி தானே ஆகணும். அதனால் அந்த இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி, அது நிறைய படத்தில் கூட காமிப்பாங்க, அந்த மாதிரி நடந்திருக்கலான்றது தான் என்னோடய இது நினைப்பு. ஏன்னா அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா அப்போது அது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறதுன்னா அது நேச்சுரலாக நடந்ததான்னு தெரியல, ஆனால் திட்டமிட்டு தான் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த வேதாந்த நிறுவனத்துக்கு இதுக்கு எதுவும் இது இருக்குமா? இருக்கலாம், அவங்க இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறது இல்ல. இந்த அறிக்கையை வச்சு எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்றீங்க இப்ப இருக்குற ஆட்சி? ஆமா, ஒரு கண் துடைப்பு. ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அது சரியா இல்லைன்னு எனக்கு தெரியல, ஆனா பின்னாடி யாரோ அதுல இருக்காங்க. ஸோ அவங்க தான் தூண்டி அவங்கள வந்து தூண்டி, இந்த சென்ஸ் இந்த பெரிய கேங்ஸ்டர்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. இது காவல்துறையால் செய்யப்பட்ட ஒரு சுடு, துப்பாக்கி சுடு. அதுல அதுக்கு இப்போ நம்ம எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் எதுவும் சொல்ல முடியாது. ப்ரூஃப் இருந்தால் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லலாம். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா யார் யார் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து கலிகாலம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளே நம்ம வந்து கெட்டவங்களாம் கூட இருப்போம். ஸோ யார் தப்பு செஞ்சுருப்பான்னு நமக்கு தெரியும். ப்ரூஃப் இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த குழு வந்து அறிக்கை சமர்ப்பிக்கிறது உண்மையாக இல்லையா? ஒரு குழு அமைச்சிருக்காங்க, அந்த குழு வந்து ஆய்வு செஞ்சு அந்த படுகொலை வந்து போலீஸாரால் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க, பட் ப்ரூஃப் இருக்கா அதுக்கு? ப்ரூஃப் இல்லாம அவங்க வந்து அறிக்கை கொடுத்துருக்க முடியாதுல்ல. பட் ஆனா அவங்க அது ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் தான் வந்து அதுக்கு ஹெட் இருக்காங்க. ஓகே, மேபி அப்ப சான்சஸ் இருக்கலாம். சோ ஆனா அதுக்கான தண்டனை கொடுத்தே ஆகணும். அது இந்த வேதாந்தான அந்த அந்த நிறுவனம் வந்து அதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்கா? துப்பாக்கி கண்டிப்பா இருக்கு, ஏன்னா அவங்க தான் அப்போஸ் பண்ணாங்களே ஆக்சுவலி. சோ சான்சஸ் இருக்கு. அறிக்கைக்கு எதுவும் நடவடிக்கை எடுப்பாங்களா? கண்டிப்பா எடுப்பாங்க, ஏன்னா இப்ப கவர்மெண்ட் வந்து புதுசு புதுசா மக்களுக்கு நிறைய திட்டங்கள்லாம் சொல்லி பண்றாங்க. சோ சான்சஸ் நிறைய இருக்கு. திமுக வந்து போ திமுக அண்ணாதிக்குமா அது கிடையாது, எங்கே தர்மம் இருக்கோ அங்கே ஆட்சி நல்லா நல்லா இருக்கும். உண்மையாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், உண்மையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் அ பொலிட்டிக்கல். அது எதுவும் நடவடிக்கை எடுப்பாங்களா இப்போ இருக்கிற ஆட்சி? இப்போ இருக்கிற ஆட்சி கண்டிப்பாக எடுப்பாங்க, 99% ஐ பிலீவ் திஸ். அந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே வேணும்னு போனால் அந்த நேரம் சிக்னல் எல்லாருக்குமே கட் ஆகிடுச்சு. மொபைலில் என்ன என்ன நடந்துச்சுன்னு உள்ளது தெரியல. அது ஃபுல்லாக கவர்மெண்ட்டு தெரிஞ்ச விஷயம் தான், அது போலீஸ் தான் இது பண்ணதுன்னு உள்ளது. அது கண்டிப்பாக ஆக்ஷனும் எடுத்தான் ஆகணும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி. அப்போ இதுக்கு பின்புலத்தில் இருக்கிறவங்க மேலேயும் நடவடிக்கை எடுப்பாங்களா? ஏன்னா அப்போ வந்து காவல்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான், அவருக்கு தெரியாமல் துப்பாக்கி சூடு நடந்திருக்குமா? அது தெரில, பட் ஆனால் யார் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்து ஆகணும் அவங்க. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானே நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து அறிக்கை வந்து அவர் விடுறாங்க. முதல் முன்னாள் முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு என்ன, அது எப்படி அவங்க கண்ட்ரோலில் எல்லா விஷயமும் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது எப்படியா தெரியாமல் இருக்கும்? அந்த சிக்னல் வேற கட் ஆனதெல்லாம் ஒரு சீனியர் இதுக்கு ஒரு சைன் இல்லாமல் இது எப்படி நடக்கும்? அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. மேபி தெரில, மேபி அவங்களுக்கு தெரியாமலாம் இருந்திருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எடுக்கணும் அந்த மாதிரிப்பட்ட ஆக்ஷன். கண்டிப்பாக தெரியும்ல, இதுக்கு அந்த துப்பாக்கி சூடுக்கு பின்னாடி வேதாந்த நிறுவனம் இருக்குமா? இருக்க வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக. திட்டமிட்டு காவல்துறையினால் திட்டமிட்டு சரியின்னுங்கிறது வந்து அது அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய எல்லாமே திட்டமிட்டு நடந்த மாதிரி தான் வரும். அதுக்கு வந்து திட்டமிடல் கிடையாது, ஊர் மக்களோட அந்த இது தான் நடந்தது. அது வந்து அதில் வந்து இது நடந்ததுங்கிற சொல்லும் ஸ்டெர்லைட் எதிரான போராட்டம். அப்போ அந்த வேதாந்தா நிறுவனத்துக்கும் இந்த துப்பாக்கி சூடுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது, அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. அவங்க பலகால் நீண்டலால் கோரிக்கை அது வேண்டாங்கிறது, அது அதனால் எழுந்த போராட்டம், அதனால் நடந்த ஒரு அசம்பாவிதம். நிறைய சிசிடிவி காரணம் இதெல்லாம் வந்திருக்கு. அந்த அந்த காவல்துறை வாகனத்தை எரிக்கிறது, மக்களை வந்து ஓட விட்டு முதுகுக்கு பின்னாடி சுடுறது, இதெல்லாம் வந்து அதெல்லாம் கண்டிக்கத்தக்கிறது தான். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. அவங்களே வந்து ஒரு கலவரத்தை உருவாக்கு, இது வந்து அப்போ திட்டமிட்டு செய்கிறது தானே கலவரத்தை தூண்டி விடுறது? தூண்டி விடுறது யாருங்கிறது வந்து அது நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் தெரில ஆச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் தெரியல. ஏதோ சம்பவம் நடந்திருக்குது, அதில் உயிர் பலி 13 ஆகியிருக்குது. அதுக்கு சொல்கிற அறிக்கை வந்து பொய்யா இருக்காதுல்ல? அவங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணி தான் சொல்கிறாங்க. ஆய்வு பண்ணி சொல்கிறாங்களா? அது வந்து எதுவுமே நம்ப முடியல. இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலை அரசாங்கத்துக்கு மேலே தான் வந்து இந்த இதுவே வருது பழியே. அப்போ வந்து குழு வந்து பொய் சொல்ல வாய்ப்பு இல்லைல்ல?
இப்படி பார்க்க போனால் எல்லா குழுவிலையுமே உண்மை வரணும் இல்லையா. இந்த இதை மட்டும் நம்ம இது ஒரு சப்ஜெக்ட்னு மட்டும் நம்ம எடுத்து நம்ம சொல்ல முடியாது. இது வரைக்கும் எவ்வளவோ நடந்திருக்குது தமிழ்நாட்டில், எல்லாத்துக்கும் குழு ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதை வந்து மக்கள் முழுமையாக தான் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கன்னா அது கேள்விக்குரிய தான். அது இல்லை பார்க்கலாம். இதை வந்து உடனே தூத்துக்குடியில் ஒரு இது அவங்க ஆமாம் பெரிய உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருதில்லை. அது அந்த நேரத்திலே பலதரப்பட்ட மக்களும் பலதர கருத்து தானே சொன்னாங்க, எல்லாருமே ஒரே கருத்து சொல்லலை இல்லையா. இப்போதைக்கு குழு அமைச்சு அவங்க காவல்துறை மேலே சொல்லியிருக்கிறது வந்து அது எப்படிங்கிறது வந்து தெரியலை. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, இன்னும் போக போக தான் தெரியும். ஆட்சியும் மாறிடுச்சு, இப்போ அப்போ நடந்த ஆட்சி வேற, இப்போ இருக்கிற ஆட்சி வேற. ஆட்சியில் எதுவும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குதா அந்த அறிக்கையின் மேலே? போக போக தான் பார்க்கணும். 15 மாதம் தானே ஆச்சு, போக போக தான் தெரியும்.